ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பறையில் தன் மாணவர்களுக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு ஒரு படிச்சு வைக்கிறார். எல்லாரோட டேபிள்லையும் கேள்வித்தாளை திருப்பி வைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெல் அடித்ததுக்கப்புறம் அந்த கேள்வித்தாளை திருப்பி பார்த்துட்டு நீங்கள் பதில் எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பெல் அடிக்குது, எல்லாருமே அந்த கேள்வித்தாளை திருப்பி பார்க்குறாங்க. பார்த்தா அது வெறும் வெள்ளை பேப்பர், அதில் வந்து எந்த கேள்விகளுமே இல்லை. அந்த வெள்ளை பேப்பரில் நடுவில் ஒரு கருப்பு புள்ளி மட்டும்தான் இருந்துச்சு. மாணவர்கள் வந்து ஆசிரியரை கேட்குறாங்க, ஆசிரியரே கேள்விகளே இல்லையே, நாங்கள் என்னங்க பதில் எழுதுறது அப்படின்னு மாணவர்கள் கேட்குறாங்க. ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதி கொடுங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. உடனே மாணவர்கள் எல்லாமே தங்களுக்கு தோன்றிய பதில்களை எழுதி ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆசிரியர் மாணவர்கள் எழுதின பதிலை ஒவ்வொன்றா படித்து முடித்தார். முடிச்சுட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு, நான் வந்து உங்களுக்கு ஒரு வெள்ளை பேப்பர் ஒன்று கொடுத்தேன், அந்த வெள்ளை பேப்பரில் கேள்விகள் எதுவுமே இல்லை, நடுவில் ஒரே ஒரு கருப்பு புள்ளி மட்டும்தான் இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே அந்த கருப்பு புள்ளியை பற்றி ரொம்ப அருமையாக எழுதியிருக்கீங்க, அதாவது அந்த கருப்பு புள்ளி எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு அந்த கருப்பு புள்ளியை பற்றி ரொம்ப அருமையாக விலாவரியாக எழுதியிருக்கீங்க. இந்த கேள்வித்தாளில் பெரும்பாலான பகுதியில் வெள்ளை நிறம் தான் இருக்குது, ஆனால் நீங்கள் யாருமே அந்த வெள்ளை நிறம் பற்றி எழுதவே இல்லை. அந்த பேப்பரில் சின்னதாக ஒரே ஒரு கருப்பு புள்ளி இருக்குது, நீங்கள் எல்லாருமே அதை பற்றி மட்டும்தான் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஆசிரியர் சொன்னார். இப்போ தான் மாணவர்கள் புரியுது, ஐயையோ நம்ம இதை கவனிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு மாணவர்கள் தங்களுக்குள்ளே யோசித்தாங்க. இதை சொல்லி முடிச்சுட்டு ஆசிரியர் என்ன சொன்னார்னா, இந்த கருப்பு புள்ளியை பற்றி நீங்கள் எழுதுனீங்கல்ல, இதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற கெட்ட சம்பவங்கள், துன்பங்கள், மனக்கசப்புகள் இதை பற்றி மட்டும்தான் அதிக அளவில் பேசுகிறோம், அதிக அளவில் சிந்திக்கிறோம். இந்த பேப்பரில் இருக்கிற வெள்ளை பகுதியை மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகள், நிறைய இனிமையான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் யாருமே அதை பற்றியெல்லாம் பேசுகிறதே இல்லை, அதை பற்றி நினச்சி பார்க்கறது இல்லை, அதை பற்றி நினச்சி பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது இல்லை, இனிமை அடைகிறதும் இல்லை. எனவே நாம் எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மகிழ்ச்சியான சம்பவங்கள், நல்ல சம்பவங்கள், இனிமையான சம்பவங்கள் பற்றி மட்டும்தான் அதிக அளவில் பேசணும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எதை வந்து அதிக அளவில் சிந்திக்கிறோமோ அது வந்து இன்னும் அதிக அளவில் நடக்கும். எனவே ஏற்கனவே அதிக அளவில் நடக்கிற நல்ல விஷயங்களை பற்றி சிந்திக்க சிந்திக்க சிந்திக்க, அதை பற்றி மற்றவங்க கிட்ட பேச பேச பேச, உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய நல்ல சம்பவங்கள், இன்னும் நிறைய மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு அந்த ஆசிரியர் தன்னோட மாணவர்களுக்கு சொல்கிறாரு. என்ன மக்களே, ஆசிரியர் கரெக்டாக தானே சொல்கிறாரு. நாம் வாழ்க்கையில் நம்ம கவனித்து பார்த்தோம்னா, ஒரு நாள் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி வெளியில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், ஆனால் ஒரே ஒரு கெட்ட விஷயம் அல்லது மனசுக்கு பிடிக்காத விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, வீட்டுக்கு வந்து அன்றைக்கி ஃபுல்லாக அதை பற்றி மட்டும்தான் பேசிகிட்ருப்போம். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்துச்சுல, அதை நம்ம சுத்தமாக மறந்துடுவோம். இதையெல்லாம் நம்ம இனிமேல் மாற்றி ஆகணும் மக்களே. நாம் எப்பவுமே நல்ல விஷயங்கள் பற்றி மட்டும்தான் பேசணும், நல்ல எண்ணங்களை பற்றி மட்டும்தான் சிந்திக்கணும், உலகத்தில் நல்ல எண்ணங்களை பரப்பணும், உலகத்தில் இருக்கிற பதற்றம் நீங்கி எல்லாரோட மனசுலையும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகணும். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.